தப்பி பண்ணுங்க, பைக் இப்ப பண்ணுங்க, இது ஷோ பண்ணுங்க. என்னதுமா அது? குங்குலிங்க தான், இது கலர் குங்குலிங்க. இது போக நிறைய குழந்தைகளுக்கு போக நிறைய வரும், வாசனை குறையா இருக்கும். அது வாசனை நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் குறைச்சி இது இது நிறைய வெள்ளை கொடுங்க, காக்கெல்லாம் கொடுங்க. ஆமாம், என்னங்கிறேன்னா வீட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலையில தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலையில் விளையக்கூடிய சாம்பிராணி மரத்துலேருந்து வர பட்டை அதெல்லாம் வச்சு இவங்க வித்துட்ருக்காங்க. ஒரு கால் கிலோ வந்து 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் விற்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிராணி வந்து வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு தனியாக ஒரு சாம்பிராணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து புகை வந்து கம்மியாக வரும், வாசம் நிறையா இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதிலே கலர் கலராக சாம்பிராணி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ஒரு ஒரு இதுக்கு கந்திருஷ்டி போகிறக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலது வந்து குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா வச்சிருந்தாங்க. மோஸ்டா வீட்டுக்கு போடுறதுக்கு வந்து ஒரு ரெண்டு இது வச்சிருக்காங்க, ஒயிட் கலர்ல ஒரு சாம்பிராணி மாதிரி, அது கூட அந்த பிளாக் கலர்ல இருக்கிறது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டு வீட்டுல வந்து போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு சாம்பிளுக்கு வந்து கொஞ்சம் சாம்பிராணி அவங்க புகையை வச்சும் காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சதுரகிரி மலை போனீங்கன்னா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சாம்பிராணி வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கல்ஸும் போடாம அவங்க அந்த மலையில விளையக்கூடிய பொருட்கள் வச்சு இவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சாம்பிராணி. நிறைய சாம்பிராணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, ஆனா நாங்க இதுதான் வாங்கினோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ நாங்க வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருந்துச்சு. அது நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா உடைச்சு அதுக்கப்புறம் நீங்க சாம்பிராணி போக போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா சுத்தியில் வச்சு அதை உடைச்சோம். சின்ன சின்னதாக உடைச்சதுக்கு அப்புறம் போட்டாதான் புகை வந்து நல்லா வரும்னு சொல்லி சுத்தியில் வச்சு நாங்கள் உடைச்சோம். உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்னதாக சின்ன சின்ன துண்டா ஆயிடுச்சு. சாம்பிராணி மரத்தோட பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருந்துச்சு. சாம்பிராணி வாசம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே. இது வந்து சின்ன சின்னதாக உடைச்சு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இதில் வந்து தேங்காய் தொட்டியை நல்லா கங்கு மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த உடைச்சி வச்சிருக்க பொடி வந்து போட்டோம்னா நல்லா வாசமாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் அந்த வாசம் வந்து நல்லா சூப்பரா இருந்தது. சதுரகிரி மலை போனீங்கன்னா நீங்க இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க வந்து கால் கிலோ வாங்கியிருந்தோம். அது பொடி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. வாங்குறப்ப நல்லா பெரிய பெரிய பீஸா இருந்துச்சு, நல்லா பொடி பண்ணதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் பொடி வந்து ஒரு டைமுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்ல 1 ஸ்பூன் போட்டாலே நல்லா ஸ்மெல் வந்து சூப்பரா இருந்தது. சோ இந்த மாதிரி நீங்க வந்து தேங்காய் தொட்டி வச்சு கங்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கங்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து புகை போடுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டோம். 2 ஸ்பூன் போட்டேனாலே நல்லா ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு. 2 ஸ்பூன்கே வந்து பார்த்தீங்கன்னா வாசம் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சு. அதே மாதிரி இது புகை வந்து அவ்வளோக்க வரல, புகை அவ்வளோக்க வரல, ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.